ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ சின்ன வயசுலலாம் இந்த கிளவுட்ஸ் பார்க்கும்போது அனிமல்ஸ் மாதிரியே ஷேப்பில் இருக்கும். இப்போவுமே என் கண்ணுக்கு அந்த மாதிரி தான் வந்து தெரியுது. அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அனிமல்ஸ் இறந்ததுமே ஃபஸ்ட்டு கிளவுட்ஸில் தான் போயிட்டு ஸ்டே பண்ணும், அங்கேருந்து நம்மளை பார்த்துட்டு பிளஸ் பண்ணும். ஸோ எப்போல்லாம் பார்க்குறோமோ அப்போல்லாம் வந்து ப்ரே பண்ணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே நிஜமாக இந்த மாதிரிலாம் நான் ப்ரே பண்ணியிருக்கேன். அது உண்மை அப்படின்னே வந்து நான் நம்பியிருக்கேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா அதெல்லாம் உண்மை கிடையாது, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன மாதிரி எத்தனை பேர் ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அன்னைக்கு லஞ்சுக்கு கீரை வந்து விற்க வந்திருந்தாங்க வீட்டு பக்கத்தில். அதனால அரைக்கீரை வாங்கி கடைஞ்சிட்டு ஏதாவது பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த பசங்க வந்து அங்கே கீரை வந்து சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து அரைக்கீரை வாங்காமல் பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பேசிக்காகவே கீரை அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். முன்னாடி மார்க்கெட் போனதுனால வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீட்டில் வந்து கீரை வந்து பண்ணிடுவேன். ஆனால் இப்போ மார்க்கெட் போகிறதில்ல, அதனால எப்போ வந்து விற்க வருதோ அந்த டைம்ல தான் வந்து பண்ற மாதிரி இருக்கு. சோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா விக்க வந்திருந்தாங்க கீரை. பொன்னாங்கனி பொரியல் எப்படி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். கடலெண்ணெய், கடுகுளுத்தம் பருப்பு, கருவேப்பில பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு ஏத்தாப்புல வந்து சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக வத்தல் சேர்த்தீங்க அப்படின்னாலுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கணும். கீரையெல்லாம் அடிக்கடி உடம்புக்கு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது, கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இருக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட வைக்க வேண்டியதாக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை ஒரு மூணு தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா கண்டிப்பாக மண் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதனால மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் கீரையை சேர்த்ததுமே நல்லா ஃபுல்லாக தெரியும். ஸோ சூடு ஏற ஏற அப்படியே வந்து சுருளை வதங்கி வந்துடும். உடனே வந்து உப்பு மஞ்சள்லாம் சேர்க்க வேண்டாம், மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தான் கஷ்டம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து கம்மி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சுருண்டு வந்துருச்சு. இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கீரை வந்து அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து மாறி போன மாதிரி இருக்கும். அதனால கீரையில் எப்போவுமே உப்பு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சுருங்கி போயிடும். ஸோ வாங்கும்போது நமக்கு நிறைய வாங்கின மாதிரி இருக்கும், ஆனால் வதக்க வதக்க அது வந்து சுருண்டை வந்து வதங்கி வந்துடும். ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பாதி அளவுக்கு குக் பண்ணுங்க. ஆனால் பாதி அப்புறம் மூடியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஓபன்ல குக் பண்ணுங்க. எதனால அப்படின்னா கீரை வந்து தண்ணி விடுறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி வந்து வத்தவே வத்தாது. இன்னைக்கு நான் பொன்னாங்கண்ணி கீரையோட எக்கு வந்து நான் சேர்த்துக்க போறேன். ஒரு 4 எக்கு வந்து எடுத்துட்டு அதுல கொஞ்சம் பெப்பர், உப்பு இதெல்லாம் போட்டு கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக வந்து நான் எக்கு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இப்போ எக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஆனால் எக்கு போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அன்றைக்கி வந்து பசங்க நான் கீரை வேண்டாம் வேண்டான்னு சொன்னவன் பெரிய பையன் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கவும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் முட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வந்து பாயில் பண்ணுறது விட்டுட்டேன். நம்ம என்னதான் வீட்டை பார்த்து பார்த்து கிளீன் பண்ணாலும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ நல்லா இருக்கு, 3வது வாரம் வந்து திரும்ப பழைய மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்டோம் அப்படின்னா கில்லிப்பா மூவி டைலாக்லாம் வந்து வரும். அந்த மாதிரி தான் அன்னைக்கு தான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஸ்லாப் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். திரும்ப எல்லாமே கசகசன்னு ஆயிடுச்சு. திரும்ப அது ஒரு வேலை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் டைமில் சமையலுக்கு சுத்தமாக வீட்டில் ஒன்றுமே இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருந்தாங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வந்து பாவ பஜ்ஜி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம பிளான் பண்ணி எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சா கண்டிப்பாக போக முடியாது. அன்பிளான்டாக போனோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் அன்றைக்கி ஒன்று அமைஞ்சிடும். எனக்கு எப்போவுமே அந்த மாதிரி வந்து நடக்கும். பானிபூரி, பாவ பஜ்ஜி நாங்கள் சாப்பிட்டு வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்குமே பாவ பஜ்ஜி பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு.
வீட்டுக்கு வந்ததும் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் டின்னருக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ யோசிக்கிறதுல எனக்கு ரொம்பவே வந்து லேட் ஆயிடுச்சு. சமைக்கிறதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அது யோசிக்கிறதா, என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு பாதி நேரம் வந்து போயிடும். அன்னைக்கு வந்து ஒரு வழியா அப்படி இப்படின்னு யோசிச்சு இடியாப்பம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இடியாப்பமும் அதுக்கு காம்பினேஷனா மீல் மேக்கர் கிரேவியும் வந்து பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி அம்மா சமைக்கும் போது எல்லாமே கையிலேயே மெஷர் பண்ணி போடுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி மெஷர்மெண்ட் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நானுமே அப்படிதான் ஃபர்ஸ்ட் குக் பண்ணும்போது ஸ்பூன் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல கை வந்து யூஸ் பண்ணி மெஷர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ எடுத்தோம் அப்படின்னா அது கால் டீஸ்பூன் இருக்கும், அரை டீஸ்பூன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு கணக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீல் மேக்கர் கிரேவி பண்றதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் ஊற வச்சிருந்தேன். இதோட ரெசிபி ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைப்படும் போது செக் பண்ணி பாருங்க. தேங்காய் பால் எடுக்கலாம்னு தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். பட் தேங்காய் பால் வந்து எனக்கு மேக்ஸிமம் அவ்வளோவா பிடிக்காது, பிளஸ் வந்து பாப்பாவுக்கு வேற கொடுக்கணும், நைட் டைம்ல அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல் மேக்கர் கிரேவி வந்து ட்ரை பண்ணேன். டேஸ்ட் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இது நெக்ஸ்ட் டே வந்து பூரிக்குமே சாப்பிட்டோம், அதுக்குமே இந்த கிரேவி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷார்ட்ஸ்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கிரேவிக்கு தேவையான வெங்காயம் பல்லாரி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கு வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, ஏன்னே தெரில. பாப்பா கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் ஊட்டி விட்டுருவேன், அன்னைக்கு 8:30 மேலே போயிடுச்சு. அப்போதான் வந்து இடியாப்பம் எல்லாம் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலாக பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம், ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளில போனதுனால அதுக்குமே சேர்த்து டைம் ஆயிடுச்சு. ஸோ கடகடன் எல்லாத்தையுமே சீக்கிரமாக பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வெங்காயம் எல்லாம் நறுக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட்ல மீல் மேக்கர் தண்ணியில போடுறதுக்கு மறந்துட்டேன். அப்பையும் ஒரு 15 மினிட்ஸ் வேஸ்ட். அதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சுட்டு தண்ணியில போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு. ஒரு வழியாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதில் தண்ணியும் தண்ணிலையும் போட்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை குக்கரில் வச்சுட்டு நான் இடியாப்பத்துக்கு மாவு வந்து பிசையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாவை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆட்டி அப்படியே வந்து வதக்கிட்டு பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி நான் மாவு தான் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து சுடுதண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ சூடு பொறுக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாகவே வரும். பச்சை தண்ணியில் வந்து மாவு பிசைஞ்சோம்னா அது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரியே வந்து தெரியும். ஸோ அதனால் சுடுதண்ணி வச்சுட்டு சூடு கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம வந்து சுட சுட தான் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரியே வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். அன்னைக்கு வந்து இடியாப்பமும் மீல் மேக்கர் கிரேவியும் சாப்பிட்டு டின்னர் ரொம்ப நல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இடியாப்பம் கிரேவி எல்லாம் ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. இடியாப்பம் வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ அது வரைக்கும் சும்மா தான் இருக்கணும். அதனால மறுநாளுக்கு வந்து பாவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மூவி பார்த்துட்டே வந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மூவி வந்து பார்த்துட்டே இருந்தேன். பாதி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அப்போ தான் எல்லா வேலையும் வந்து முடிஞ்சது. ஸோ ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே மறுநாளுக்கு வந்து பருப்பு முளைக்கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசி பயிர் வந்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பர் விலாக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.